எருபாலி சென்று தெரு தம்புச்சென்று தெருவிலே மண்ணடி பகுதியில் அமைந்திருக்கின்ற திருக்கோயில் 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான திருக்கோயில். இந்த திருக்கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த முகப்பு கோயிலில் மழைக்காலங்களில் தண்ணீர் சாரல் உள்ளே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த முகப்பு என்பது யாரும் எதிர்பாராத விதமாக இன்றைக்கு இடிந்து விழுந்து அந்த சமயத்தில் பக்தர் ஒருவர் வெளியே நின்று சாமியை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர் மீது விழுந்து அவர் விபத்துக்குள்ளாகி தற்போது இறந்துவிட்ட ஒரு துக்க செய்தி. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அவர் ஆன்மா சாந்தி அடையவும் இயற்கையையும் இறைவனையும் இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த திருக்கோயில் என்பது பரம்பரை அறங்காவலர் கொண்ட திருக்கோயில். தற்போது தயானந்தன் என்பவர் 74 வயது நிரம்பிய ஒரு முதியவர் இந்த திருக்கோயிலை பராமரித்து வருகின்றார். ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் வருகின்ற இந்த திருக்கோயில் தற்போது இந்த திருக்கோயில் எதிரில் அமைந்திருக்கின்ற இந்த கோயிலுக்கு சொந்தமான மடம், அதாவது சாமியின் வழிபாட்டிற்கு பயன்படுகின்ற இந்த இடமும் தற்போது சிதறமடைந்து காணப்படுகின்றது. இதையும் தற்போது ஆய்வு செய்து உடனடியாக இந்த கட்டிடத்துடைய சிறத்தன்மையை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு முழுவதுமாக இந்த கட்டிடம் பழுதடைந்திருந்தால் அதையும் இடிப்பதற்குண்டான இன்றைய தினம் நான் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி என்பது இன்று காலையிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் அறநிலையத்துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் என்னிடமும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியில் அருமையான தயாண்டி மாறன் அவர்களையும் நேரடியாக களத்துக்கு சென்று ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி அதோடு இது போன்ற நிகழ்வுகளில் தொடராமல் இருக்க தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து பழமை வாய்ந்த திருக்கோயிலையும் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் என்று சொல்லப்படுகின்ற கள ஆய்வை செய்து சிறத்தன்மையுடைய அந்த கட்டிடங்களுடைய தன்மையை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு சிறத்தன்மை இல்லாத கட்டிடங்களை பழுது பார்ப்பதோ அல்லது புதிதாக கட்டுவதற்கோ ஒட்டுமொத்தமாக திருக்கோயிலில் ஒரு ஆய்வு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். இது போன்ற விபத்துக்கள் இனி வருங்காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த உத்தரவை மேற்கொண்டு அனைத்து திருக்கோயிலையும் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சார், உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு ஏதேனும் நிவாரணம்? நிச்சயமாக, இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இன்றைய தினம் கூட கடந்த 26ஆம் தேதி கசிர்பாய் மருத்துவமனையிலே நடைபெற்ற தீ விபத்தில் அன்றைக்கு அந்த சுதந்திர சட்டப்பேரவை உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாங்களும் இரவு நேரத்திலே சென்று அதற்குண்டான நிவாரணத்தை மேற்கொண்டோம். அந்த நிவாரணப் பணிகளில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஜெயக்குமார் என்ற செவிலியர் முழுமையாக அந்த நேரத்தில் தீ அணைப்பதற்கு பாடுபட்டதை அறிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய இல்லத்திலே அழைத்து கழகத்தின் சார்பில் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் அதேபோல் பாராட்டு நற்சான்றிதழும் வழங்கியிருக்கின்றார். இது போன்ற தீர செயல் புரிந்தவர்களுக்கும் அதேபோல் உயிரிழந்திருக்கின்ற அவர்கள் குடும்பங்களின் நிலையை அறிந்து அதற்கேற்றார் போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் முதலமைச்சர் நிவாரணியை வழங்குவார் என்று கேட்டுக்கொள்கிறோம்.